வணக்கம் தலைவா, அண்ட் யூ வாட்சிங் டெக் பாய் தீபன், த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் தீபன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசமான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாப் ஃபைவ் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில நெக் பேண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் பல வீடியோக்கள் வேணும் என்றால் ஓரமாக அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பட்ஜெட் நெக் பேண்ட் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ராகர் ரிசர்ட் 335 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கம்பெனி. இது ஒன் ஆஃப் த பட்ஜெட் ரேஞ்ச் ஒரு நெக் பேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1600 ரூபாய். ஸோ 1600 ரூபாய்க்கு இந்த இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக ஒர்த்து. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மைக் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒயர்லெஸ் ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் தூரத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் கூட ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஈஸியாக பாட்டு கேட்கலாம் ஒயர் இல்லாமல். ஸோ இது பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IPX5 பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்வப்பட்டால் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா 10 ஹவர்ஸ் ப்ளே டைம் கேட்கலாம். ஸோ அதுவே ஃபுல் சார்ஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுமாம். ஸோ இந்த ஏஎஸ்பி சார்ஜ் 10 நிமிஷம் இருந்துச்சுனாவே போதும், 10 ஹவர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாமா சாங்ஸை. ஸோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க், பையிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி வாங்க. சரி வாங்க, அடுத்தது என்னன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பட்ஜெட் நெக் பேண்டு எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ நெக் பேண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஷாமியோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எந்த இதோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். ஸோ 1800 ரூபாய்க்கு இந்த இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் சந்தேகம் தான். பட் ஆனால் இது ஏன் 1800 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று இருக்கா அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, ஒன்று பிளாக் அண்ட் ப்ளூவில் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கனெக்டட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருந்து கூட நீங்கள் பாட்டு கேட்டால் கரெக்டாக உங்களுக்கு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டோட வெயிட் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 33 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு, அது ஏன் 1800 ரூபாய்க்கு அந்த இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கண்ட்ரோல் டைப் அப்படின்னு பார்த்தோம்னாவே வாய்ஸ் கண்ட்ரோல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு, நம்ம மேனுவல் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவல் வாய்ஸ் கண்ட்ரோல் தான். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். சரி வாங்க, அடுத்தது என்ன நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பட்ஜெட் நெக் பேண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐவிஐ காலர் ஃப்ளாஷ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பார்க்க நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வேரியன்ட் கலர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ, க்ரீனு, கிரே, அப்புறம் ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வகையான வேரியன்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் இருக்குதுல. ஸோ இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 24 ஹவர்ஸ் வரையும் இருக்குது இதோட பேட்டரி லைஃபு. ஸோ வந்து பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் அண்டு பூஸ்டட் பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இது பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவில் தான் இது வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூயல் பேரிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இஎம்ஐஎம்எஸ் மைக் அப்படின்னு சொல்லி ஒரு மைக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாட்டர் ப்ரூஃப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 32 கிராம்ஸ் தான்.
சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற பட்ஜெட் நெக் பேண்ட் எது அப்படிን பாத்தீங்கன்னா பீட்ரான் ட்ரான்சிட் பிளஸ் V2 அப்படினு சொல்லக்கூடிய இது ஒரு பட்ஜெட் நெக் பேண்ட். சோ இதோட விலையே எவ்வளவு அப்படிን பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 900 ரூபாய் அப்படினு சொல்லலாம். சோ இது பாத்தீங்க ரெண்டு கலர் ஆப்ஷன்ல வருது. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா Black and Gray அப்படிங்கிறதுல வருது. இதோட கனெக்டர் டைப் அப்படிን பாத்தீங்கன்னா வயர்லெஸ் தான். சோ இதோட கனெக்டர் டைப் அதாவது பாத்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டர் டைப் எப்படி அப்படிን பாத்தீங்கன்னா USB Type C போர்ட். இத நான் கனெக்டர் டைப் னு சொல்லிட்டேன். சாரி இது பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலோட கனெக்டர் டைப் பாத்தீங்கன்னா தான் வந்து USB Type C கொடுத்துருக்காங்க. சோ இதோட நைஸ் கண்ட்ரோல் அப்படினு பாத்தீங்கன்னா சவுண்ட் ஐசோலேஷன் தான். சோ இது பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே இதோட weight எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா வெறும் 26 கிராம்ஸ் தான். சோ இதோட கண்ட்ரோல் டைப் அப்படினு பாத்தீங்கன்னா கால்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண இதோட ஸ்பெஷாலே பாத்தீங்கன்னா. சோ நம்ம ரெண்டாவது பார்த்த MI neck band பாத்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண இது பாத்தீங்கன்னா கால் கண்ட்ரோல் பண்ணும். சரி வாங்க அடுத்து என்ன நம்ம பாத்துருவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற பட்ஜெட் ரேஞ்சில் நெக் பேண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட் பாஸ்க் ப்ளூடூத் 5.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நெக் பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5.0 வர்றது இதுதான். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட விலையை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட விலைக்கு இந்தது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்லாம் வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ இதோட கனெக்டர் டைப் அப்படினு பாத்தீங்கன்னா வயர்லெஸ். சோ இதோட மாடல் நேம் அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ்கோ உங்களுக்கு தெரியும். சோ இதோட கனெக்டர் டைப் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர் ஜாக். அதாவது கனெக்டர் டைப் மீன்ஸ் பாத்தீங்கன்னா சோ நீங்க போனுக்கு உங்க இது அதாவது உங்க நெக் பேண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர் ஜாக் வரையும் அது ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிளோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேபிளில் தான் வருது. இதோட ஐட்டமோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் தான். ஸோ இதோட கண்ட்ரோல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். ஸோ இதோட பையிங் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் இது போல பல வீடியோக்கள் வேணும் என்றால் ஓரமாக அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பார்ல வந்து சேரும். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது குறைகள் நிறைய ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் மறக்காம உங்களோட கமெண்டை தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபன்.